புதிய நேயர்களுக்கு காலை வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம கருத்து சம்பந்தப்பட்ட வழிகள், அதற்கான பயிற்சிகள் என்னன்றதை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் தோள்பட்டை சம்பந்தமான வழிகள் என்றால் என்ன, அதுக்கான பயிற்சிகள் என்னென்னு பார்ப்போம். தோள்பட்டை வழின்றதை எடுத்துக்கிட்டோம்னா, சாதாரணமாக பார்க்குறப்போ இன்றைய காலகட்டத்தில் நீரிழிவு நோய், சக்கரை வியாதின்றது ஒரு பொதுவான காரியமாகிடுச்சு. இந்த பொதுவான இந்த குறைபாடுனால பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா, அவங்க தவிர்க்க முடியாத வழியாக சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வலி தான், அதாவது தோள்பட்டை வலி. இந்த தோள்பட்டை வலின்றது சுகர் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற அந்த தேய்மானம் மற்றும் அந்த ஜவ்வு, இதையெல்லாம் வந்து பாதிக்கப்படுவதனால தான். இதற்கான பயிற்சிகள் என்னென்ன செய்யலான்றதை வந்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த பயிற்சிகளை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே செய்யாமல் விட்டுறப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் என்ற அந்த ஜாயிண்ட்டுடைய அந்த மூமெண்ட் பேட்டர்ன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இதன் மூலயமா குறைய குறைய அந்த மூமெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வர்றப்போ ஒரு காலகட்டத்தில் ஷோல்டர் அந்த தோள்பட்டையை மேற்கொண்டு தங்கத்தவே முடியாமல் ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனுக்கு வந்துடுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் ஆரம்பத்தில் இனிஷியலில் அவங்களுக்கான அந்த வலி வர்றப்பயே சில பயிற்சிகள் செய்கிறதன் மூலயமா அந்த மூமெண்ட்ஸை குறையாமல் பார்த்துக்கலாம். மூமெண்ட்ஸ் குறையாமல் பார்த்துக்கிறாங்கன்றப்பயே அவங்களுக்கு மேற்கொண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் அவங்கள அவங்களே தற்காத்து கொள்ள முடியும். அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்யலாம்ன்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு 5 விதமான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் மற்றும் 6 விதமான ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் 5 விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, தோலில் வந்து முட்டியை கையால் பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் இழுக்கணும். இப்படி இழுக்கிறத ஒரு ஒரு முறையும் 20 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணணும். நம்பர் 2, கையை மேல் பக்கமாக தூக்கிக்கிட்டு மறுபடியும் கை முட்டை வலது பக்கமும் இழுது பக்கமும் இழுக்கணும். இதுவும் ஒரு ஒரு எக்ஸசைஸும் 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். நம்பர் 3, அதே பொசிஷனில் மணிமுட்டு இந்த விரிஸ்ட்டை கையில் பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் புல் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு தடவை புல் பண்ணுறப்பையும் 20 செகண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் கைகளை கோர்த்துக்கிட்டு முன்பக்கமாக நீட்டி நல்லா நீட்டிட்டு தலையை முன்புறமாக குனியணும். இதுவும் 20 செகண்ட் வரைக்கும் பண்ணணும். அடுத்ததாக கைகளை பின்புறமா கோர்த்துக்கிட்டு தலையை முன்புறமா குனியணும். இதுவும் 20 செகண்ட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எனப்படும் வகையை சேர்ந்தது. இதை செய்யறதன் மூலமா எல்லா மசில்ஸையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விட முடியும். இதன் மூலமா மூவ்மெண்ட் பேட்டர்ன் குறையாம பார்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு என்ன எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங்ல பண்ணலாம்னு பார்க்குறப்போ, இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, இதில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஆனால் ஷோல்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சதைகளையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஸோ 1, கையை இந்த எல்போவில் வச்சுட்டு உள்பக்கமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து அணுகணும். இதன் மூலியமாக மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் சதைக்கான ஷோல்டருக்கான அந்த சதைகள் வந்து வலுப்பெறும். இது நம்பர் 1. நம்பர் 2, கையை வெளிப்புறமாக வச்சுட்டு வெளிப்புறமாக தள்ளணும். இதுவும் ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 3வது எக்ஸசைஸ், எல்போக்கு கீழே கையை வச்சுட்டு கீழ் நோக்கி தள்ளணும். இது 20 செகண்ட் பண்ணணும். 4வது எக்ஸசைஸ், எல்போக்கு மேலே கையை வச்சுட்டு அதை மேற்கொண்டு தள்ளணும். 5வது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ எல்போ வந்து இடுப்பில் இருக்கணும். இப்போ நம்முடைய கையை பிடிச்சிட்டு உள்பக்கமாக தள்ளணும். இதுவும் 20 செகண்டுக்கு பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதே பொசிஷனில் கையை வெளிப்புறமாக வச்சுட்டு கையை வெளியில் தள்ளணும். இதே பயிற்சியை வலது புறத்தில் செய்தது போலவே நம்ம இடதுபுறமும் செய்யலாம். ஏன்னா சக்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிலருக்கு வலது புறமாகவோ இல்லை சிலருக்கு இடது புறமாகவோ எந்த ஷோல்டர் வேணால் அஃபெக்ட் ஆகலாம். சில பேருக்கு 2 ஷோல்டரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ எப்படி இருக்கும், இடது புறத்தில் அஃபெக்ட் ஆனவங்க இடது புறம் மட்டும் பண்ணலாம், வலது புறம் பாதிக்கப்பட்டவங்க வலது புறம் மட்டும் பண்ணலாம், இடது வலது இரண்டுமே பாதிக்கப்பட்டவங்க 2 பக்கமும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ் வலது புறம் அதே தான், உள்பக்கமாக கையை வச்சுட்டு உள்ளே தள்ளணும் 20 செகண்ட்ஸ் வரைக்கும். அதே மாதிரி வெளிப்புறமாக கையை வச்சுட்டு வெளிப்புறம் தள்ளணும், 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அடுத்ததாக கீழே வச்சுட்டு கீழ் நோக்கி தள்ளணும், மேலே வச்சுட்டு மேல் நோக்கி தள்ளணும். இதுவும் எல்லாமே 20 செகண்ட் பண்ணணும். அடுத்ததாக எல்போவை இடுப்பில் வச்சுட்டு உட்புறமாக 20 செகண்டும் வெளிப்புறமாக 20 செகண்டும் ஹோல்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஷோல்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த 6 மூமெண்ட்டில் ஏதாவது 2 அல்லது 3 அப்படி இல்லைனா எல்லா விதமான மூமெண்ட்டுமே பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸசைசஸ் பண்ணும்பொழுது இந்த 5 விதமான ஸ்ட்ரெச்சிங், 6 விதமான ஸ்டாட்டிக் எக்ஸசைஸை ஷோல்டருக்கு பண்ணுறது மூலமாக நம்ம ஷோல்டர் அது மேற்கொண்டு வரக்கூடிய வழிகள், மேற்கொண்டு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இதையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். நேயர்களே, இன்று தோள்பட்டைக்கான வலி மற்றும் அதற்கான பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் என்னென்ன, அதை தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன என்பதை பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.